அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. கருத்தை வந்து கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு குண்டு வீசுகிறத இப்போ இவங்க இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த இந்து அமைப்புகள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கிறவங்க செயல்களை வந்து தீவிரவாதம் தீவிரவாதம்னு அவன் இதே தான் செய்கிறான். அப்போ அதையே நீ சொந்த நாட்டு மக்கள்கிட்ட செய்கிறது வந்து அதை விட கொடுமையான பயங்கரவாதம் தான் இது. நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர் செய்யணும். நீங்கள் ஒருவேளை புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒருத்தர் இப்படி சொல்லுது உங்கள் மரத்தை காயப்படுத்தியிருந்தா, இப்போ நாங்கள் செய்தது போல் ஜனநாயக முறையில் அந்த அலுவலகத்துக்கு முன்பு இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுருந்தா அவங்க அதையும் கூட எடுத்து போட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி நாங்கள் அவங்க மனது காயப்படுதா சரி வருத்தம் தெரிவிப்பாங்க, நாங்கள் இனிமேல் செய்யலைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் குண்டு எறியிறது இது பண்ண, இப்போ நான் உங்களுக்கு அவங்க செயல் பிடிக்கலைன்னு நீங்கள் குண்டு எரிஞ்சிட்டீங்க, இப்போ நீங்கள் குண்டு எரிஞ்ச செயல் எனக்கு பிடிக்கல, நாங்கள் எல்லாரும் திரண்டு போய் அவங்க அலுவலகத்தில் குண்டு எரிஞ்சா அது எப்படி இருக்கும்? எனக்கு அந்த செயல் பிடிக்கலை, உனக்கு அது பிடிக்கலை, நீ குண்டு எரிஞ்சிட்ட. இப்போ எனக்கு பிடிக்கலை, நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஆளுக்கு ஒரு குண்டு உங்கள் மண்டலில் வீசினா எப்படி இருக்கும்? அப்போ அது செயல், அந்த செயல் சரியில்லை. கருத்துனா கருத்து தான், கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். அதுவும் சொந்த நாட்டு மக்களுக்குள்ளே அது ஒரு வலிமை மிக்க ஊடகத்தை வந்து அப்படி தாக்குறதுனா, இப்போ ஊடகத்தை தாக்கினாலும் இங்கே கேட்குறீங்க. கடந்த காலத்தில் என்னுடைய வீட்டுக்குள்ளே என் வாகனத்து மேலே தாக்குதுன்னு யாருமே கேட்கல. அப்போ தனி மனிதன் தாக்கப்பட்டால் எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்போ இது ஒரு எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடம். அது இந்த செயல் வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கு, இது தொடரக்கூடாது. ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? நீங்கள் என்னை அடித்தான்னு எனக்கு ஏற்பட்ட நிலைமை உங்கள் எல்லாருக்கும் வராதுங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குது? என்ன உறுதி இருக்குது? அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த ஊடகத்து மேலே எரியிறது நாளைக்கு உங்களுக்கு எரிய மாட்டாங்கன்னு எனக்கு, தன் வீட்டு கூரை எரியாத வரைக்கும் எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாராக இல்லைன்னா அந்த வீடு தானே எரியுது. நமக்குன்னு கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் அரை மணி நேரத்தில் உங்கள் வீடும் பற்றி எரியலாம். அப்போ அதனால் இது எல்லாருக்குமான எல்லா ஊடகத்தின் மேலேயும் நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் நான் இதை பார்க்குறேன்.